பதினாறாம் நூற்றாண்டு சிதம்பரம் அருகே எளிய மக்கள் வாழும் பகுதிக்கு சென்றார் அந்த மகான். அப்பகுதி மக்கள் சிதம்பரம் நடராஜ பெருமானின் அருள் கோலத்தை தாங்களும் தரிசிக்க முடியுமா என்று சாமியிடம் வேண்டினர். உடனே அந்த மகான் அங்கு காய்ந்து கொண்டிருந்த துண்டை எடுத்து திரை போன்று விரித்து காட்ட தில்லையில் நடைபெற்ற ஆடல்வல்லானின் அபிஷேக ஆராதனைகள் அந்த திரையில் தெரிந்தது. அதை கண்ட பக்தர்கள் பரவசமடைந்தனர். இந்த அற்புதத்தை நிகழ்த்திய மகான் தத்துவராயர். சித்தர்கள் என்றதுமே பதினெண் சித்தர்கள் தான் நம் நினைவுக்கு வருவார்கள். அவர்களுக்கு இணையான சித்திகளை பெற்றவர் தத்துவராய சுவாமிகள். பதினாறாம் நூற்றாண்டில் சோழவள நாட்டில் வீரை மாநகரில் பிறந்தவர் இவர். இவர் தத்துவத்தின் வழியே ஆன்மீகத்தை விளக்கியதால் தத்துவராயர் என பெயர் உண்டானது. இவரே உலகம் வியக்கும் சுத்த தேக சித்தி என்னும் சித்து முறையை பலரும் அறியும் விதம் பிரபலமாக்கினார். ஆன்மா உடலோடு மறையும் உன்னத சித்தி அது. கல்வி அறிவில் தேர்ச்சி பெறாத தத்துவராயர் தன் மாமனான சுரூபானந்தரை குருவாக கொண்டு பல ஞானங்களை கற்றறிந்தார். சிறுவயதிலேயே இவரும் சுரூபானந்தரும் ஞானதாகம் எடுத்து குருவை தேடி அலைந்தனர். ஒரு கட்டத்தில் இருவரும் வடக்கு தெற்கு ஆக பிரிய திருப்பைங்கீலி அருகே கோவர்தனம் என்ற ஊரில் ஒரு புதரில் சிவபிரகாசர் என்ற குருவை கண்டார் சுரூபானந்தர். அவரிடம் சகல ஞானமும் சித்தியும் பெற்றார். குருவை அடைய முடியாத தத்துவராயருக்கு பின்னர் சுரூபானந்தரே குருவானார். தத்துவராயர் அடிக்கடி தன் ஸ்தூல தேகத்தை சட்டென பிரித்து காற்றோடு காற்றாக கலக்கக்கூடிய சித்தியை கைவரப் பெற்றவர். இது போன்று இன்னும் பல சித்துக்களில் வித்தகராக திகழ்ந்தவர் தத்துவராயர். உடலுக்குள் உறையும் இறைவனை காண வழிவகுத்தவர். சசிவர்ண போதம், திரியோத சாந்தம், சிவப்பிரகாச வெண்பா, தத்துவாமிருதம், திருத்தாலாட்டு, அமிர்தசாகரம், அடக்கன் முறை, பெருந்திரட்டு, குறுந்திரட்டு, ஈஸ்வர கீதை, பிரம்ம கீதை, அக்ஞவதை பரணி போன்று யோக ஞான நூல்களை எழுதியவர் இந்த மகான். எளிய மக்கள் இவரை பாடுதுறை என்றே அழைத்துள்ளனர். எளிய நாட்டுப்புற பாடல் பாணியில் தன்னுடைய பாடல்களை இயற்றியவர் இவர். இவர் வடலூர் வள்ளல் ராமலிங்க சுவாமிக்கு முன்பே சேத்தியாத்தோப்பு அருகே எறும்பூர் என்ற இடத்தில் ஒரு ஆடி மாத சதய நட்சத்திர நாளில் ஒளியாக பிரகாசித்தார். வடலூர் ராமலிங்க வள்ளலார் இவரை ஞான குருவாக ஏற்று இவரிடம் சூட்சுமமாக பல வித்தைகளை, குறிப்பாக ஒளிதேகம் பெறும் வித்தையை அறிந்ததாக நம்பப்படுகிறது. வள்ளலார் தனது திருவருட்பா உரைநடை பகுதியில் இவரை மனித தேகத்தில் கடவுள் காரியப்படுவது என்னும் விதமாக, அதாவது கடவுளுக்கு நிகராக இவரை குறிப்பிட்டுள்ளார். இவரிடமிருந்து கற்ற வித்தையின் வழியே வள்ளலாரும் நிறைவில் காற்றில் கரைந்து போனார் என்று சொல்லப்படுகிறது. வடலூர் ஐயா திரு வள்ளலார் அவர்கள் வந்து இங்கு தரிசனம் செய்த இடம், அடிக்கடி இங்கு வந்து செல்லக்கூடிய இடம். வள்ளலார் ஐயாவுடைய காலம் 200 ஆண்டுகளுக்குள்ளாக, ஐயாவுடைய காலம் சுமார் 800 ஆண்டுகளுக்கு மேல். போரில் 1000 யானைகளை கொன்றவருக்கு பரணி பாடுவது புலவர்களின் வழக்கம். அதே போல மன யானையை அடக்க முடியாமல் தவித்த 1000கணக்கான மனிதர்களின் ஓட்டத்தை தனது திருக்கண் நோக்கு ஒன்றினால் அடக்கிவிடுபவர். அதனால் இவருக்கும் பரணி பாடப்பட்டது. மனித எண்ணத்திற்கு எட்டா பேரின்ப நிலையை அடைதல், கீழான சிந்தை கொண்ட மனிதர்களை மேலான நிலையை அடையச் செய்வது என்பது குறித்து இவரின் தத்துவங்கள் விளக்கங்கள் தந்தன. விருதாச்சலம் சேத்தியாத்தோப்புக்கு இடையே உள்ள எறும்பூரில் இவர் மறைந்து போனாராம். வெகு காலம் கழித்து 1895 இந்த இடத்தில் பிரகாசித்த ஒளியையும் அதிர்வையும் உணர்ந்து பொன்னம்பல சுவாமிகள் இவருக்கு அந்த இடத்திலே ஓர் ஆலயம் எழுப்பினார். அந்த தலம் இன்றும் சித்தர்கள் பலரும் சங்கமிக்கும் சித்த லோகமாகவே விளங்கி வருகிறது என்கிறார்கள். காற்றில் கற்பூரமாக கலந்த மகான் தத்துவராயர். இன்றைக்கும் அவர் அணு அணுவாக பிரித்து கொண்ட தன் உடலை வெவ்வேறு ரூபங்களில் காட்சிப்படுத்தி பல உருவங்களில் வெளிப்பட்டு வேண்டுவோர்க்கெல்லாம் தெளிவையும் ஆரோக்கியத்தையும் வழங்குகிறார் என்பது திண்ணம். மனதார இவரை காண வேண்டும் என்று நினைத்தாலே நாம் இருக்கும் இடத்திற்கு வந்து விடுவாராம் தத்துவராயர். தத்துவராயர் நிகழ்த்திய அற்புதங்கள் பல பல. ஒருமுறை அடியார்கள் சிலருடன் பேசிக் கொண்டிருந்த போதே சமாதி நிலையை அடைந்து விட்டார் சுவாமிகள். சில நிமிடங்கள் கழித்து மீண்டும் உணர்வு கொண்டார். கைலைவாழ் ஞானியர்கள் விரும்பி அழைக்கவே பயணம் சென்று வந்ததாக உரைத்தாராம். மட்டுமன்றி அங்கு தாம் கண்ட காட்சிகள் அருளுரைகளையும் பற்றியும் விவரித்தார். அங்கங்கும் ஐயாவுடைய கேள்விப்பட்டு பக்தர்கள் வரக்கூடியவர்கள், அவர்கள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தும் நியாயமாக இருந்தால் அது உடனடியாக பரிசீலிக்கப்பட்டு 3 மாத காலம் அல்லது 3 பிரதோஷ காலத்தில் ஐயா அருளாசி புரிவார்கள்.
சுவாமிகள் ஒருமுறை பயணத்தில் இருந்தார். வழியில் ஏழை பெண்ணுறுத்தி அளித்த புளித்து போன கஞ்சியை வாங்கிய சுவாமிகள் அதை சுவையான சூடான கஞ்சியாக மாற்றி குடித்தார். அந்த வீட்டில் இருந்த அந்த பெண்ணும் அவரின் குழந்தைகளும் கூட சுவையாக இருந்த கஞ்சியை குடித்து பசியாறினர். அதன் பிறகு அந்த பெண் வீட்டில் தரித்திரம் என்பதே இல்லை என்று ஆனதாம். சுவாமி எந்த ஊருக்கு சென்றாலும் அங்கே மழை பொழியும், நீர்நிலைகள் நிரம்பிவிடும், ஊருக்குள் இருந்த கொள்ளை நோய்கள், தீய சக்திகள், விலங்குகளின் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும். இன்றும் இவர் இருப்பிடத்திற்கு வந்து வழிபட்டு சென்றால் பல சித்திகள் கிடைக்கிறது என்கிறார்கள் அடியார்கள். வாய்ப்பிருக்கும் பக்தர்கள் ஒருமுறை தத்துவராயரின் ஜீவசமாதிக்கு சென்று வாருங்கள். நிச்சயம் ஒரு சிலிர்ப்பான அனுபவத்தை பெறுவீர்கள். வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.